21 நாள் சேவல் தயாரில் வந்து தர கஷ்டத்தில் என்னெல்லாம் போடுவாங்க, தர கஷ்டம் எதுக்கு போடணும், எப்படி போடணும், 21 நாள் சேவல் தயாரில் வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுமா, இல்லை ஒவ்வொரு நாளுமே நம்ம தீனி ஒர்க் பண்ணணுமா, ஒவ்வொரு நாளுமே தினமும் அதுக்கு சேவலை வந்து நம்ம வேலை வாங்கணுமா, இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயாகவும் ஒரு நாளைக்கு வேலையை வாங்கணுமா, இது போல் பல தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 21 நாள் சேவல் தயாரில் 6வது நாள், ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து அது வரைக்கும் 5 நாள் பார்த்துருக்கோம், இன்றைக்கி வந்து 6வது நாள். அந்த 6வது நாளில் வந்து என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சந்தோஷ் மணி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 21 நாள் சேவல் தயாரில் வந்து 6வது நாள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே அனைவருக்குமே இனிய ரம்ஜான் நாள் வாழ்த்துக்கள். இனம், மதம், மொழி அனைத்து எந்த ஒரு பாகுபாடுமின்றி மனித தன்மை என்ற ஒரு ஒரு லட்சியத்தில் நம்ம எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லிட்டு ஒரு சிறிய ஏழை நண்பன் வேண்டி பிரார்த்திக்கிறேன். எல்லாருமே நம்ம இந்த வந்து இந்த ஒரு சிறிய காலகட்டத்தில் தான் பிறப்பு இறப்பு இந்த ஒரு சிறிய காலகட்டத்தை நம்ம வாழ போகிறோம். அந்த வாழ்கிற வாழ்க்கை வந்து சரித்திரமாகவும் தரித்திரமாக வாழ்கிறதுக்கு நம்ம கையில் தாங்க இருக்குது, சரிங்களா? இதை ஒன்று மட்டும் நான் வச்சுக்கேன். இப்போ வந்து நம்ம சேவல் தயாரில் வந்து 6வது நாள், இந்த 6வது நாளில் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சிறிய தொகுப்பாக பார்ப்போம். அதுக்கு முன்னே நம்ம சேனலில் வந்து 5 நாள், முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், அந்த 5ஆம் நாள் வரைக்குமே நம்ம சேவல் வந்து எப்படி தயார் பண்ணியிருக்கோம், அந்த சேவலுக்கான எப்படி ஒர்க் அவுட் முறையை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்க சொல்லிட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்க்காதுங்க, நான் உங்களுக்கு வந்து கார்ட்ஸ்லேயும் இல்லை என் கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் தரேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள், சரிங்களா? வாங்க இப்போ வந்து வீடியோ வந்து விளக்கமாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு டாபிக் முடிச்சு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து மாறக்கூடியது, மாறக்கூடியதாக கூட இருக்கலாம். நான் சொல்கிற ஒரு சின்ன வார்த்தையை கூட அது புரிஞ்சுக்கிட்டா, ஐ மீன் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டுமே, சரிங்களா? இப்போ வந்து 6வது நாள் காலையில் நம்ம வந்து சேவல் வந்து நேற்று ஃப்ரீயாக விட்டுருப்போம், 5 நாள் ஃப்ரீயாக விடும்போது இன்றைக்கி வந்து 6வது நாள், சரிங்களா? இந்த சேவலில் ஐ மீன் சேவல் வந்து களத்தில் வந்து கால் நடுங்குது, கால் கிடுக்கிட்டுன்னு ஆடுது, கால் வந்து இழுப்பு எடுத்துருக்கு, ரெண்டாவது அன்னைக்கெலாம் கால் எங்கள் சேவல் நிற்க மாட்டேது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு ஒர்க் அவுட்டு தான் இன்றைக்கி ஒரு சிறிய தொப்பு நம்ம சிறிய ஒரு ஒரு 10-15 ஒரு அந்த அளவுக்கு சேவலுக்கு நம்ம திணிக்க போகிறோம். எப்படின்னா காலையில் வந்து சேவலுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம தீனி வந்து என்ன தீனி கொடுக்க போகிறோம், மாவு தான் கொடுக்க போகிறோம். நம்ம அந்த ஒரு 5 நாள் வரைக்கும் மாவு வந்து ஈவினிங் டைமில் கொடுத்துருப்போம், இப்போ வந்து மாவு வந்து காலையில் கொடுத்துருக்க போகிறோம், சரிங்களா? இப்போ காலையில் வந்து எழுந்ததுமே சேவலுக்கு இருங்க, சேவலுக்குன்னு சொல்கிறது போல் என்னோடய சேனலை பார்த்துட்டு ஒரு குரு மீன் சொல்லி குரு ஸ்தானம் அப்பா வாழ்க்கையில் வந்து ஒரு அப்பாவுக்கு அப்பா லெவலில் இருப்பார். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ வந்து நீ இந்த மாதிரி சேவலை பற்றி மட்டும் பேசுகிற, ஸோ கண்டிப்பாக வந்து சேவலை பற்றி பேசும்போது சேவல் வந்து அதை லவ் பண்ணுறவங்க வந்து முழுமையாக வந்து சேவலில் போயிட போகிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து முழுக்க முழுக்க வந்து கல்வி கல்வியை வந்து யாருமே வந்து ஒரு ஒழுங்குபடுத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப சொன்னார். எனக்கு ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஸோ பெரியவங்க சொல்லும்போது அதில் 1000 அர்த்தம் இருக்கல. ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற ஒரு கவர்மெண்ட் அதுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை. ஏன்னா அந்த அரசு பள்ளியில் வந்து மாணவர்கள்லாம் வந்து ஆசிரியர்களை பயமுறுத்துறது, அதுக்கு இப்போ நாங்கள் போகிற ஐ மீன் நாங்களே ஐ மீன் அந்த 90s 80s கிட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் போனாவே பசங்க எல்லாமே பயப்படுவாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்கூல் போகிறதுக்கே டீச்சர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. ஸோ இது நான் யாருக்குமே வந்து இந்த வீடியோவை நான் போடலைங்க. எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு முழுக்க முழுக்க சேவலை போயிட்டு சேவல் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஏன்னா நான் ஒரு சிறிய கதை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? நமக்கு வந்து இப்போ படிப்பு தாங்க முக்கியம். எல்லாருமே சொல்லுவாங்க எந்த துறையில் போனாலும் நீ பெஸ்ட்டாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த துறை போகிறதா இருந்தாலும் அதுக்கு முதன்மையானது கல்வி தாங்க, ஓகேங்களா? அதனால தான் சொல்லுவாங்க கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு. ஸோ அதனால் அந்த நான் என்னுடைய லைஃப்பில் வந்து இன்னொன்று படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பட் என்ன சுச்சுவேஷன் அப்படி சொல்லப்படுது, அதுதான் காரணம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் படிக்கிறத மட்டுமே மிஸ் பண்ணுறதீங்க. ஸோ என்னுடைய வீடியோ பார்க்குற இளைய தலைமுறைகள் அனைவருமே நீங்கள் மோஸ்ட்லி என்னுடைய வீடியோ வந்து 18 அதான் அந்த 60-25 அந்த சம்திங் ஏஜில் நான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கதை வந்து ஒரு 2 நிமிஷமாக தான் இருக்கும், கண்டிப்பாக சேவலை பற்றி 6வது நாள் தயார் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கதையை கேட்டுட்டும் உங்களுக்கு அதுக்கப்புறமும் நீங்கள் சேவலை வந்து அவாய்ட் பண்ணாங்கன்னா சொல்ல, சேவலையும் நேசிங்க. சேவல் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு படிப்பு நேசிங்க. உங்களுக்கு படிப்பு வருதோ வரலையோ அப்பாற்பட்ட விஷயம், ஒழுக்கமாக நீங்கள் ஸ்கூல் போங்க. ஒரு குறிப்பிட்ட அளவில் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்புன்னு படிக்கணுங்க. அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது முடிக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்திலாம் 5வது 8வது படிச்சிங்கன்னா ரொம்ப டேலண்ட்டாக இருக்காங்க.
ஸ்டாண்டர்டாக கல்வி அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து டிகிரி முடித்தாவே சப்பே முடிகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது முடிச்சிருங்க. இது என்னுடைய ஒரு மிகவும் தாழ்மையான ஒரு வேண்டுகோள். சரிங்களா, ஒரு கதை மூலிமா நான் உங்களுக்கு விளக்குறேன். இந்த கதையை வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரில, ஆனால் சொல்கிறேன். கலாமையா வந்து ஏன்னா வந்து கனவு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஏன்னா நம்ம கலாமையா தான். ஆனால் கலாமையா வச்சு அந்த கதையை சொல்கிறேன். கலாமையா வந்து ஒரு சொற்பொழிவு கூட்டத்துக்கு போனார். அங்கே வந்து இந்த சொற்பொழிவு கூட்டத்தில் வந்து வினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்தது. அந்த டாப்பிக்கை பற்றி கலாமையா பேசிட்டாரு. அதனால் ஒரு மாணவன் வந்து அந்த கலாமையா கிட்ட, ஐயா நீங்கள் இவ்வளோ சொன்னீங்கல்ல, நீங்களும் சொன்ன மாதிரி நான் இருக்கேன், ஆனால் நீங்கள் கனவு காணணும் அப்படின்னும் அந்த கனவை நோக்கி நம்முடைய உழைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எப்போயுமே பிரச்சனையாக இருக்குது. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னுடைய கனவை நான் எப்படி நினைவாக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு அந்த கலாமையா சிரிச்சிட்டே, ஏன்னா பெரியவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தில் வந்து சின்னதாக ஒரு சிரிப்பு தான் சிரிப்பாங்க. அதுக்கு அந்த கலாமையா சிரிச்சுட்டு அந்த பையனுக்கு ஒரு கதையை சொன்னாராம். அது என்ன கதைனா, எல்லோரும் பொறுமையாக கேளுங்க. ஒரு காலத்தில், அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ஒரு ஒரு பெரிய காடு இருந்துச்சான். அந்த காட்டில் வந்து நிறைய பறவைங்க விலங்குங்க நிறைய கொடிய மிருகங்கள்லாம் எல்லாம் வாழ்ந்துட்டு வந்துதான். இதில் வந்து அந்த பறவைங்க எல்லாம் வந்து என்ன பண்ணால், பகலில் வந்து தன் உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டத்துக்கு முன்னாடி தன்னோட கூட்டுக்கு வந்து அடங்கிடும். இந்த மாதிரி தான் தினமும் வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஒரு நாள் வந்து அது என்ன, எல்லா பறவையும் என்ன பண்ணுச்சுன்னா தன் உணவை தேடி பகலை அலைய வந்துச்சு. அப்போ வந்து அந்த வானம் கருத்து கார்மேகங்கள் இடித்து கொண்டு கொட்டியது மழை. அந்த மழையில் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மழையில் கொஞ்சம் கூட பறக்க திறனில்லாத பறவை வந்து ஒரு மறைவிடத்தை தேடி ஓடித்தான். ஒரு சில பறவைங்க என்ன பண்ணுச்சுன்னா அப்படி இப்படி அடித்து பிடிச்சின்னு தன் கூட்டை நோக்கி ஓடித்தான். ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும், அந்த ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் ஓடலை, தன் கூட்டை நோக்கியும் ஓடலை. அது என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரை பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமாக உயரத்தில் பறக்கணும் அப்படின்னு நினச்சி அது பறக்க ஆரம்பிச்சான். ஏன்னா அந்த பறவை தான் கழுகான். அப்படி அந்த கழுகு பறக்கும் பறந்துட்டு போகும்போது கீழே இருக்கிற ரெண்டு பறவை, அந்த ரெண்டு பறவை என்னென்னா, ஒன்று வந்து மறைவிடத்தை ஓடின பறவையும் இன்னொன்று வந்து தன் கூட்டை நோக்கி ஓடின ரெண்டும். இது என்னது, மறைவிடத்தை தேடியும் போகலை தன் கூட்டுக்கும் வரல, ரெண்டும் இல்லாமல் இப்படி மேலே பறந்துட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு, இதுனா லூஸ் ஆகுது இல்லை அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பறவையும் நினச்சிட்டு இருந்தது தான். ஆனால் இது எதுவுமே இந்த கழுகு வந்து கண்டுக்காமல் தன் இலக்கை நோக்கி ரொம்ப இறக்கையில் வந்து பலத்தை போட்டு அந்த கார்மங்களுக்கு மேலே சென்றது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு மேகங்களுக்கு கீழே தான் மழை வரும். ஸோ மேகங்களுக்கு மேலே போயிட்டால் மழை கண்டிப்பாக வராது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அந்த கழுகு வந்து ஒரு சொட்டு மழை, அந்த சொட்டு ஒரு மழை கூட அது மேலே படல. மிகவும் தைரியமாக பலத்துடன் எந்த மழையிலும் நினையாமல் தன் இறக்கை தேடி பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படி தான் நீங்களும் இருக்கணும். ஏங்க, ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம வந்து ஒரு மறைவிடத்தை நோக்கியும் ஓடக்கூடாது, மழையில் நினையாமல் கூட்டுக்கு திரும்பிய பறவை போலியும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்கக்கூடாது. சரிங்களா, எப்படி அந்த பிரச்சனைக்கு மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி தான் உங்களுடைய பிரச்சனையை எல்லாத்தையும் உங்கள் காலுக்கு கீழே போட்டுட்டு மேலே பறந்து செல்லணும். அந்த கழுகு போல் நீ இருக்கணுன்னா நம்ம வந்து அந்த கழுகுகிட்டேருந்து ரெண்டு விஷயத்த கற்றுக்கணும். என்னென்னா, மன வலிமையும் உடல் தேம்பும். மன வலிமை கூட நம்ம வந்து ஒரு தைரியத்தில் எடுத்துருவோம், ஆனால் உடல் தேம்பு வந்து நம்ம தினமும் வந்து ஒவ்வொரு தினமும் ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ கழுகு வந்து தினமும் பறக்காமல் ஒரு நாளில் பறந்தால் முடியாது. அதனால் தினமும் ஒவ்வொரு இலக்கை நோக்கி அதை குறி வச்சுட்டு ஒவ்வொரு இலக்கையாக கொஞ்சமாக உயர்ந்து செல்லும். ஸோ அதுபோல் தான் நம்மவும் தேவையான பயிற்சி வந்து தொடர்ந்து எடுக்கணும். நம்ம வந்து எந்த ஒரு துறையில் பெஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறோமோ அதில் வந்து கனவு காணணும். அந்த துறையிலே தினமும் கடின முயற்சியும் விடாமுயற்சியும் மனம் தளராமல் வந்து உழைக்கணும். இப்படி உழைக்கும்போது கண்டிப்பாக வந்து வெற்றி நம்ம பார்க்காதாங்க வந்து சேரும். ஸோ இதுபோல் தான் கலாம் ஐயா வந்து அந்த பையனுக்கு ஒரு கதையை சொல்லி அவருக்கு புரிய வச்சார். நானும் வந்து என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இதை தான் பயன்படுத்திட்டு இருந்தேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் இதை தான் சொல்கிறேன். ஏன் அந்த கதையை சொல்கிறேன்னா, நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனை இருக்குங்க. அந்த ஒரு வாழ்க்கையில் வந்து அந்த பிரச்சனையில் நம்ம வந்து நம்மளை ஆளாக்கிற ஒரு கல்வியை வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ இதுக்கட்டாலும் என்னுடைய குடும்ப பிரச்சனை, என்னுடைய ஒரு வறுமை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை சொல்லிட்டு நம்ம கல்வியை வந்து நிறுத்திடுங்க. அதனால தான் அந்த கதையை சொன்னேன். ஸோ தயவுசெய்து உங்களை எல்லாருமே ரொம்ப பணியுடன் தாழ்மையுடன் கேளுக்கிறேன். இளைய தலைமுறைகள், ஸோ சேவல் பார்க்குற அனைவருக்குமே தயவுசெய்து எல்லோரும் படிச்சுட்டு நீங்கள் அப்புறமா நீங்கள் சேவல் கலைக்கு வாங்க. ஓகேங்களா, சேவல் கலைக்கு வாங்கணும்னு சொல்லலை, படிக்காமல் இருக்கவும்னு சொல்லலை. சரி, படிக்கும்போதும் சரி எதில் இருந்தாலும் நீங்கள் இப்போ கல்வி எடுத்துட்டால் அதில் வந்து உங்களுக்கு படிப்பே வராதுங்க.
எனக்கு படிக்கவே தெரியாது, எனக்கு படிக்கவே ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. தினமும் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வந்து நிச்சயம் உடல் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த ஒரு மூலமா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பயனாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்கள் இந்த கதையை சொன்னாங்க. இப்போ வந்து சேவல் வந்து ஆராதனை, ஆராதனை காலையில் வந்து சேவல் கயிறு எடுத்துக்குவோம். கயிறு எடுத்துகிட்டு சேவலுக்கு எப்பவுமே நார்மலாக நம்ம சளி எடுத்துகிட்டு அப்படி நார்மலாக விட்டுக்கிறோம். இன்றைக்கி வந்து காலையில் வந்து என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவுச்சி முட்டை, அவுச்சி முட்டையை வெள்ளையை மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து சேவலை விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 9:30 சேவலுக்கு வந்து கயிறு கஷ்டம். கயிறு கஷ்டம் ஏன்னா சேவல் வந்து காலில் நடக்கும். மெயினாக பட்டாக்கு அதிகமாக கயிறு கஷ்டம் போடுவாங்க. கத்தியில் பார்க்கும்போது பட்டாக்கு அதிகமாக கயிறு கஷ்டம் போடுவாங்க. புதுசாக பார்க்குற புதுசாக சேவலை தயாரிக்கிறவங்களுக்கு வந்து கயிறு கஷ்டம் வந்து தெரியாமல் போட்டால், ஸோ வந்து சேவல் பத்திரமா கொஞ்சம் ஹைட் கம்மியாக வச்சே போடுங்க. அதுக்கப்புறம் ஹைட்டில் போட்டுருங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் போடும்போது சேவல் சேவலும் புதுசாக இருக்கும், உங்களுடைய சோப்பும் புதுசாக இருக்கும், அப்படி இருக்கும்போது சேவல் எதனா ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹைட் கம்மியாக வச்சு போடுங்க. சப்போஸ் உங்களால் அந்த கையில் போட முடியலாம், நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ஒரு பழுப்பு மூலியமாக வச்சும் போடலாம். ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு, ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு ஒரு 4 நிமிஷம் போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் போட போதும். 10 நிமிஷம்னா கண்டினியூஸாக போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 10 நிமிஷத்துக்கு 4 டைமாக கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி கறி வச்சு போட்டுருங்க. போட்டுட்டு சேவலுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு 1 ஹவர் அந்த இப்போ 9:30 போகிறீங்கன்னா ஒரு 10:30 உங்களுக்கு முடிச்சுட்டு 10:30 கேட்டு கரெக்டாக ஒரு 11 மணிக்கெலாம் சேவலை வந்து ஃபுல்லாக தொடச்சிடுங்க. தண்ணி போட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டு சேவலுக்கு வந்து தீனி கொடுத்துருங்க. தொடச்சி விட்டு ஒரு 1/2 ஹவர் கழிச்சு தீனி கொடுத்துருங்க. தீனி வந்து இன்றைக்கி மாவு தாங்க. மாவு வந்து ஃபுல்லாக அடை பண்ணி பாலில் தொட்டோ இல்லைனா வந்து சுத்தனை தொட்டோ சேவல் கொடுத்துருங்க. இன்றைக்கி லோடு வந்து நார்மலாக எப்பவுமே ஒரு 15 உருண்டை முடியும்னா அதில் வந்து அந்த சம்திங் வந்து 12 ஒரு 16 உருண்டை அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருங்க. சேவலம் காலையில் தீனி லோட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. மதியம் கிட்டத்தட்ட ஆகிடும், 12 மணி ஆகிடும். சேவலம் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆகிடுங்க. நேற்று வந்து ஃப்ரீனஸ் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் வேணால் நம்ம வேலை வாங்க போகிறோம். அதனால் சேவல் வந்து அவ்வளோ காமிக்காதுன்னா எந்த ஒரு சோர்வாகவும் இருக்காது, நல்லா ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் அந்த 20 ஃபஸ்ட் நாளுக்கும் இந்த 6 நாளுக்கும் பார்த்தீங்கன்னா சேவல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஒர்க் அவுட் முறை வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா சேவல் வந்து ஃபுல்லாகவும் ஃப்ரீயாக வர்றதில்ல, ஃபுல்லாகவும் ஃப்ரீயாக விட்டாலும் சேவல் லோதுலோதுனா ஆகிடும். கொடுக்குற தீனிக்கு சப்போஸ் ஃபுல் டைட் பண்ணாலும் சேவல் இறுகி அது மீன் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜிம்மு போகிறோன்னா பார்த்தீங்க ஃபுல்லாக தம்பிள் சிஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து தூக்கினா கை கொஞ்சம் கை ஷேக் ஆகாது. அதுவே நீங்கள் தம்பிள் சடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீனஸ் பண்ணிவிட்டு மார்னிங் வாங்க, அந்த ஷேப் தெரியும் பட் உங்களுக்குள்ள அந்த ஃபீல் வராது. ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக அடிக்கும்போது பவர் தெரியும், ஆனால் வேகமாக போகிற ஃபோர்ஸ் தெரியாது. ஓகேவா? பவருக்கும் ஃபோர்ஸுக்கும் இதான் ஒரு டிஃப்ரெண்ட். ஓகேவா? இது மாதிரி தான் நம்ம சேவல் முறையை எடுத்துகிட்டு போவோம். இப்போ வந்து மதியம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா சேவலுக்கு வந்து ஒரு மணிக்காக எடுத்துகிட்டு ஜார் கொடுத்து எங்கள் சைடில் வந்து நாங்கள் ஆட்டு ஜார் தான் கொடுத்து சொல்லுவோம். அது மானியம் நுரையீரல் மண்ணீரல். ஓகேவா? ஆட்டுடைய மானியம் மண்ணீரல் நல்லா சூட் ஹீட் பண்ணி பீஸ் பண்ணி அது கூட பெப்பரு வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி சேவலுக்கு மதிய தீனியாக கொடுத்துருங்க. மதிய தீனியாக கொடுத்துட்டு ஒரு 3:30 சேவலுக்கு வந்து நம்ம முழுக்க இன்றைக்கி ஷேக்கா வர ஷேக்கா. இன்றைக்கி ஷேக்காவில் வந்து நம்ம என்ன போடணும் போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஷேக்காவுக்கு வந்து ஷேக்கா தண்ணியில் வந்து கற்பூரம் போட்டுருங்க. ஓகேங்களா? கற்பூரம் வந்து பச்சை கற்பூரம் ஒரு பீஸ் போட்டுட்டு அந்த தண்ணி கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்து உப்பு போட்டுருவீங்க, மஞ்சள் போட்டுருவீங்க, லைட்டாக மிளகு போட்டுருவீங்க. அது கூட வந்து இன்றைக்கி வந்து நொச்சி நுணா அப்புறம் வந்து வேப்பங்குருத்து இந்த மாதிரி ஒரு 3 தழை தான் போட்டுருங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு தழை அந்த 19 நாள் வந்து தண்ணி ஊற்றும்போது எத்தனை தழை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதில் உங்களுக்கு மோஸ்ட்லி மினிமம் ஒரு 4 தழை கடிச்சு போடவே சேவலுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனுடைய ஒரு முதல் கட்டம் வந்து பேசிக் தான் இன்றைக்கி 6 நாளில். ஓகேவா? ஏன்னா 6 18 ஸோ அந்த ஒரு கணக்காக தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதனால் 18 நாள் தான் தண்ணி ஊற்றுவோம். 18 நாள் ஊற்றுவங்க, ஒருத்தர் 19 நாள் ஊற்றுவங்க. ஸோ நம்ம வந்து முறைப்படி பார்த்தா 18 நாள் தான் தண்ணி ஊற்றுவாங்க. இப்போ வந்து அதுக்கான ஒரு பேசிக் தான் நீங்கள் 6 நாளில் பண்ணுறோம். தண்ணி லைட்டாக நீங்கள் அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக ஷேக்காக அடிச்சுட்டு அப்படியே சேவலை ஃப்ரீயாக விட்டுட நல்லா அது ரக்கத்தட்டி கூவும், சேவலும் ஃப்ரீயாகிடும். அது போயிட்டு மண் பறையில் பண்ணுவோம். மண் நல்லா பறித்து போட்டு அதனால் ஃப்ரீயாக அது மாதிரி நல்லா ஜாலியாக இருக்குங்க. சேவலும் எந்த ஒரு எஃபெக்டும் காமிக்காமல் நல்லா அழகாக இருக்கும். அப்புறமா சேவல் சாயங்கால டைமில் ஒரு 5 மணிக்கு என்ன பண்ணிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கோதுமை பண்ணு பண்ணுனா கோதுமை செய்வாங்க. அந்த பண்ணை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பால், ஓகேவா? பண்ணு கூட லைட்டாக வந்து உள்ளே வந்து சின்ன சின்ன பீஸ் கருப்பட்டி பீஸ் வச்சு கொடுத்துருங்க. ஒரு 4 பீஸ் தான் போதும் பண்ணு மட்டும். இது சாயங்காலம் தீனி முடிஞ்சு அப்படியே சேவல் முழுக்க முழுக்க விட்டு நைட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சேவலுக்கு வந்து இன்றைக்கி வந்து லைட்டாக மஞ்சள் கொத்தமல்லி இதுதாங்க, மஞ்சள் கொத்தமல்லி கொண்டைக்கு கீழேயும் அப்புறம் அந்த தொல்லி அப்புறம் கால் இது ஃபுல்லாக லைட்டாக தடவி விட்டுட்டு சேவலை தூக்க வச்சுருங்க. இதுதான் 6 நாள் முழுக்க நான் பண்ண வேண்டிய ஒரு தயார் முறை. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க.
வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.